கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசிங்கர் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிற, அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6/5/2024 புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாக இருக்குது இந்த மாதத்தில். அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் 23/4/2023 அன்னைக்கு வருது. அன்னைக்கே வந்து வாஸ்து நாள், கார்த்தால 8:04 9:34 வரலும் இருக்கு. அதாவது 1.5 மணி நேரம் கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது. அதை தவிர புதிய கிரக பிரவேசம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது, புது மனை புகு விழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியா இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்றோம். 21/1 மதுரை மீனாட்சி அம்மன் 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2 பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3-4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது கல்யாணம், காதுகுத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். அக்ஷய திருத்தியை வருது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருத்தியை 3-ம் நாள் அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திர அமாவாசையிலிருந்து 3வது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது, நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா, துவரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது. உங்க முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தன காரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு, ஒரு தளம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். 12ஆம் தேதி அதாவது 12/5/2024 சித்திர மாதத்தில் சித்திர மாசத்து திருவாதிரை ராமானுஜருடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 6வது இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். பார்த்தலையானால் சித்திர மாதம் குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத பலன் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் 25ஆம் தேதி அன்னைக்கு
மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானும் அங்கே வந்துள்ளார், அதாவது மீனத்துக்கு. இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமத்தில் வந்து சுக்கர பகவானே இருக்கார், திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு, பரிவர்த்தனை யோகம் வேறு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல இருந்து, ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய, அதாவது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் வந்து குரு பகவானை ஒன்றாம் தேதி வரலும் பார்க்குறார், அதாவது 1/5/2024 வரலும் பார்க்குறார். அதற்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறைந்த இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் சரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால சுபத்துவம் அடையிறது, வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு அதாவது கம்மி இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதன் பகவான் வந்துடுறார். அதன் மூலியமாக 9/11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 12/11 புதன் பகவான் அங்கே வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதும் சுக்கரன் புதன் ரெண்டு பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த ஒப்பனை கலை செய்யக்கூடியவர்கள், அதை தவிர இந்த எந்த விஷயத்திலையுமே நகாசு வேலைகள் செய்கிறவங்க, அதாவது நகாசு வேலைகள்னால் அதில் வந்து இந்த சிற்பம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வரைகிறவங்க, ஓவியர், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். அதுலேயும் வந்து இதில் வந்து மெடிக்கலில் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நுணுக்கமான சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள் இவாளெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான சித்திரை மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அது அதீத சுபத்துவம் அறையிறது. எதனாலன்னா குரு பகவான் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்குறது. இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அதாவது எல்லை கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். என்ன யோகம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தாலேனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் அப்படின்னு சொன்னோம்னா எது தொட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து தந்தையின் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடும். தாயின் உடல்நலத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமாகவே பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவள் அர்த்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுருந்த அவர் 2.5 வருஷமாக, இப்போ வந்து இந்த சித்திரை பிறக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது. ஏன்னா சமசப்தமத்தில் ராசிநாதனே போய் உட்கார், நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. இதை தவிர பார்த்தோன்னா தொழில் செய்பவர்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்.
இதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் அவர் சூப்பராகவே போனதுனால சில காலகட்டங்களில் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம் வருது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வந்து புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேயானால் கண்டிப்பாக சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த வழிபோக்கர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இது என்னன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/5/2024 11ஆம் தேதி கார்த்தால வருடம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களால் புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ணோம்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுவோம்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஏற்றமான மாதம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர ஏன்னா சுக்கரஸ்தலம்னே சொல்லக்கூடியது, ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். முடிஞ்ச வரலும் வெண்பட்டு வாங்கி கொண்டு போய் அங்கே சாத்திட்டு வாங்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.